வீட்டில் இருக்கிற தெரிசாவுக்கு கோபம் வருமா வராதா? சூசன் தான் தப்பிச்சு போய் ஹெல்ப் கேட்டிருக்கான்னு தெரிய வந்ததுக்கப்புறம் தெரிசா சூசனை போட்டு அட்டிக்கிறாள். அப்படி அட்டிக்கிறாள், வேகமாக அடிச்சு அடிச்சு அடிச்சு. அந்த பொண்ணை என்ன பண்ணுறான்னா, வீட்டில் வந்து கண்டிப்பாக டைனிங் டேபிள் இருக்கும் இல்லையா, சாப்பாடு மேசை. ஸோ அந்த சாப்பாடு மேசையில் வந்து, சாப்பாடு மேசை கீழே உங்களால் நிற்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக நிற்க முடியாது. சாப்பாடு மேசை கீழே போனோன்னா நீங்கள் வந்து உட்காரணும், உட்காரது மட்டும்தான் முடியும். ஸோ தெரிசா என்ன பண்ணியிருக்கான்னா, சூசனை இந்த சாப்பாடு மேசை கீழே 2 வருஷமாக கட்டி போட்டிருக்கா. ஸோ அந்த பொண்ணுனால் எந்திரிச்சு நிற்கவும் முடியாது. அந்த பொண்ணு வந்து அந்த சாப்பாடு மெசக்கில் உட்காந்தே தான் இருப்பாள். நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள், அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, அந்த பொண்ணு வந்து 2 வருஷமாக குளிக்க கிடையாது, அந்த பொண்ணு பாத்ரூம் எல்லாமே அந்த சாப்பாடு மேஜை கீழே தான் போவாள். இன்னொரு பயங்கரமான விஷயம், தெரிசா சூசன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சூசனுக்கு வந்து இந்த ஃபேட்டி ஃபுட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடுலேருந்து ரொம்ப எண்ணெயான சாப்பாடு, ஏன்னா வந்து அந்த சாப்பாடில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள சாப்பாடு தான் சூசனுக்கு கொடுப்பாங்க. எதனால இந்தமாரி ஃபேட்டி ஃபுட்டை கொடுக்குறாங்கன்னா, என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தெரிசா வந்து வயசாக வயசாக அவங்க அசிங்கமாக போகிறாங்க, ஆனால் அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே வயசாக வயசாக அழகாக போகிறாங்க. ஸோ அவங்களோட பிள்ளைங்க அழகாக இருக்கிறது தெரிசாவுக்கு பிடிக்கல. அதனால தான் சூசனுக்கு இந்தமாரி கொலஸ்ட்ரோலான சாப்பாடு கொடுத்து அந்த பொண்ணை வந்து குண்டா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த பொண்ணு, அதாவது சூசன், இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்ததுக்கப்புறம் தெரிசா என்ன பண்ணுறேன்னா, சூசன்கிட்ட சொல்கிறா, நீ வாந்தி எடுத்ததானே, நான் வாங்கி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு நீ வாந்தி எடுத்ததானே, இப்போது அதே வாந்தியை நீ சாப்பிட்றன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா. ஸோ சூசனும் வேறு வழியே இல்லாமல், ஓ மை காட், அவள் வாந்தி எடுத்து வச்சுருக்கா, அதே வாந்தியை அந்த பொண்ணும் வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்றா. சொந்த வாந்தியே அந்த பொண்ணு சாப்பிட்றா. 2 வருஷமாக சூசன் உட்காந்தே இருக்கிறதுனால ஒரு நாள் தெரிசா என்ன பண்ணுறேன்னா, சரி நீ நில்லு அப்படின்னு சூசனோட கயிறு எல்லாமே அவுத்துட்டு அந்த பொண்ணை வந்து நிற்க சொல்கிறான். ஆனால் சூசனால் நிற்க முடியல, ஏன்னா 2 வருஷமாக அந்த பொண்ணு உட்காந்தே தான் இருக்கிறார். திடீர்னு நில்லுனா அந்த பொண்ணுனால் எப்படி நிற்க முடியும்? ஸோ கஷ்டப்பட்டும் அந்த பொண்ணு எந்திரிக்கிறாள். கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கையை மேசையில் வச்சு தாங்கி தாங்கி பிடிச்சி ஒரு வழியாக நிற்கிறான். என் நிற்கும் போது தெரிசா என்ன பண்ணுறேன்னா, அவளோட கடைசி பொண்ணு, அதாவது தெரி, அவளோட பேரும் தெரிசா தான், ஆனால் அந்த பொண்ணு வந்து தெரின்னு கூப்பிடுவாங்க, தெரி கையில் பிஸ்தோலை கொடுத்து அந்த பிஸ்தோலை வந்து சூசன் கிட்ட காட்டுறா. காட்டி அந்த சின்ன பொண்ணு கிட்ட தெரிசா என்ன சொல்றேன்னா, நீ பாரு சூசன் நவுந்தானா நீ சுற்று அப்படின்னு சொல்லியிருக்கா. சொல்லிட்டு இவ வந்து கிச்சனுக்கு போயிட்டா, அதாவது தெரிசா கிச்சனுக்கு போயிட்டா. ஸோ இந்த டைம் என்ன நடக்குதுன்னா, தெரிசா கிச்சனில் இருக்கா, அந்த சின்ன பொண்ணு கையில் பிஸ்தோலை கொடுத்தாச்சு. இப்போ அந்த பொண்ணோட பிஸ்தோல் வந்து அந்த சூசன் மண்ணுக்கு இருக்குது. ஸோ சூசன் கொஞ்சம் நவுந்துட்டா கூட அந்த பொண்ணு வந்து சுட சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த பொண்ணும் நிற்கிறான். அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அது எல்லாமே ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. கிச்சன்லேருந்து திடீர்னு ஒரு சின்ன சத்தம் தான் தெரியுமா, ஒரு இரும்பு கரண்டி விழுந்தா சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தெரி பயந்துட்டா. பயந்துட்டோன்னு தெரியாமல் தெரியுமா ஆக்சிடென்ட்லி அந்த ட்ரிகரை அமுத்திட்டா. அமுத்தினதுக்கப்புறம் புல்லட் சூசனோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. லிட்ரலி இங்கே என்ன நடந்திருக்குன்னா, தெரி தெரியாமல் சூசனை சுட்டுட்டா. ஷூட்டிங் சத்தம் கேட்டதுக்கப்புறம் தெரிசாவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. பயம் வந்து அவள் வந்து ஓடி வர, ஐயோ போச்சுடா தெரி சுட்டுட்டான்னு சொல்லி சூசனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறத விட்டுட்டு அவளோட காப்பீட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தான் மோத அவள் பார்க்குறா. அவளோட பிள்ளை அங்கே வழியில் கத்திக்கிட்டு இருக்கா, கண்டுக்கவே கிடையாது. காப்பீடு தான் பார்க்குறா, ஐயோ காப்பீடில் ரத்தம் கரையாயிருச்சு, காப்பீடு அழுக்காயிருச்சுன்னு சொல்லி காப்பீடை பார்த்துக்கிட்டு இருக்கா. காப்பீடு எடுத்துகிட்டு போய் தண்ணியில எல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு காய போட்டுட்டு காப்பீடு ஒழுங்காக ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிசா போய் சூசனை பார்க்குறா. என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஓ, உள்ள புல்லட் போந்துருச்சா, ஓகேவா நான் உனி சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சூசனை தூக்கி கொண்டாந்து பாத்ரூமில் இருக்கிற வாட்டர் டாப் அது உள்ளே போட்டு அந்த புல்லட் வந்து இப்போ சூசனோட உடம்புக்குள்ளே தான் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த புல்லட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிடணும். தெரிஞ்ச மாரி நீங்கள் வந்து புல்லட்டை கையால் எடுக்கிறது இல்லைனா இந்த கத்தியால் எடுக்கிறது இந்தமாரி வேலை எல்லாமே பண்ணக்கூடாது. ஆனால் தெரிசா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லி வீட்டிலே சூசனோட உடம்புல இருக்கிற புல்லட்டை கத்திரிக்கோளார வச்சு எடுத்திருக்கா. அந்த பொண்ணு வழியில் துடிக்கிறா, சூசன் கத்துறாம வலிக்குது 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 வலிக்குதுன்னு கத்துறா. ஆனால் தெரிசா அதெல்லாமே கண்டுக்கிறதே கிடையாது, கத்திரிக்கோளை வச்சு நோன்றா, அந்த புல்லட் எடுக்கிறதுக்காக நோன்றா. அண்ட் அப்படி அப்படின்னு புல்லட்டை எடுத்துட்டா. புல்லட் எடுத்ததுக்கப்புறம் சூசனை வந்து நல்லா பார்த்துக்கணும் தெரியுமா, அந்த மருந்து எல்லாமே பூசணும் எல்லாமே பண்ணணும். ஆனால் தெரிசா அது எதுவுமே பண்ண கிடையாது. பண்ணாதனால சூசனோட உடம்புல, அதாவது அந்த புல்லட் பட்ட இடம் வந்து இன்ஃபெக்ஷனாக ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் சூசன் வந்து ரொம்ப சீக்காயிட்டா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிட்டா.
சொந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது தெரிசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதை விட்டுட்டு அந்த பொண்ணை சுற்றி டக் டேப் இருக்கு இல்லையா, அந்த செலட்டேப் மாரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த பொண்ணை சுற்றி வாயிலெல்லாம் கட்டுறா, கையிலெல்லாம் கட்டுறா, கட்டிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு கட் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வைக்கிறா. அந்த பாக்ஸ் உள்ள சேர்த்து சூசனோட சட்டையாக இருக்கட்டும், சூசனோட விளையாடு ஜாமான், சூசனோட திங்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு அந்த பாக்ஸை காடியில் வச்சுட்டு காடியை வேகமாக வெளியில் ஓட்டிட்டு போகிறா. ஓட்டிட்டு போய் இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே ரோட் சைட் அந்த சைட் போய் போடுறா. போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸை கொளுத்துறா. கொளுத்தும் போது உள்ளே அந்த பாக்ஸு உள்ளே சூசன் இருக்கா தெரியுமா, சூசன் இன்னமும் உயிரோடு இருக்கா, ஆனால் வந்து அந்த பொண்ணை உயிரோடே தெரிசா கொளுத்துறா. கொளுத்துனதுக்கப்புறம் தெரிசா மீதி இருக்கிற பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீ சூசன் அப்படின்ற பேரை மறந்துடணும், யாராச்சும் இந்த வீட்டில் சூசன் சொன்னீங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க எல்லோரையுமே மிரட்டி வச்சுருக்கா. இத்தனை நாள் சூசன் இருக்கிறதுனால தினைக்கும் சூசன் போட்டு அடிச்சுக்கிட்டு சூசனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனால் இப்போ சூசன் இல்லைன்னொன்னே அடுத்த டார்கெட், அடுத்த பொண்ணை தெரிசா அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இந்த அடுத்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீலா. ஸோ ஷீலாவை ஆக்சுவலி தெரிசா என்ன சொல்லியிருக்கானா, நீ வந்து இந்த தப்பான வேலைகள் எல்லாமே போய் பண்ணு, அங்கேயிருந்து காசு சம்பாரிச்சுட்டு அந்த காசு என்கிட்ட வந்து குடு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஷீலாவுக்கு பிடிக்காது இல்லையா, ஷீலாவுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அது பிடிக்காது. ஒரு அம்மாவே சொந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ போய் தப்பா வேலையை போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது வந்து ஷீலாவுக்கு பிடிக்கல, ஷீலாவுக்கு பிடிக்காதனால ஷீலா வந்து தினைக்கும் தெரிசா கூட சண்டை போட்டது, கத்துறது, ஏசுறது, இதுமாரி தினைக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்டில் ஒன் டே தெரிசாவுக்கு வந்து தாங்கலை, தெரிசாவுக்கு வந்து ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. ஆத்திரம் வந்ததுனால ஷீலாவை என்ன பண்ணுறேன்னா, ஒரு க்ளோசட்குள்ளே, க்ளோசட்னா ஒரு அல்மாரி மாரி இருக்கும், ஸோ அந்த க்ளோசட்குள்ளே ஷீலாவை பூட்டி வச்சிட்டா. மூணு நாளாக பூட்டி வச்சிருக்கா, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுக்கல, அந்த பொண்ணை குளிக்க கூட விடலை, அந்த பொண்ணுக்கு சரியாக ஆக்சிஜன் கூட அந்த க்ளோசட்குள்ளே போடல, சரியாக காற்று கூட அந்த க்ளோசட்குள்ளே போகிறதுனால அந்த பொண்ணு அந்த க்ளோசட்ல இறந்து போறா. ஷீலா இறந்து போயிட்டா. ஷீலா இறந்து போனதுக்கப்புறம் அப்போ தான் தெரிசாவுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, மொதல் பொண்ணும் நம்ம கொளுத்திட்டோம், ரெண்டாவது பொண்ணும் இறந்துட்டா, இதுக்கப்புறம் இப்படியே நம்மளோட பிள்ளைங்க எல்லாமே இறந்துக்கிட்டே போனுச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும்னு சொல்லி மீதி இருக்கிற பிள்ளைங்களை வந்து தூரமாக அந்த வீட்டு காலி பண்ணிட்டு தூரமாக வேற எங்கேயோ போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பெருசாகிட்டாங்க. பெருசாகினதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாமே அதுங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுச்சுங்க. ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க, தப்பு பண்ணியிருக்காங்க சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்படி அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே பாட்டுக்கு அவங்க அவங்களோட வழியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிசா மறுபடியும் தனியாக ஒண்டி கட்டையாக ஒரு வீட்டில் வாழ்கிறா. வயசாக வயசாக தெரிசாக அப்போ தான் தோணுது, அவள் செஞ்சது எல்லாமே தப்பு. அந்த பிள்ளைங்களை அடித்ததாக இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களை வந்து இந்தமாரி டார்ச்சர் பண்ணதாக இருக்கட்டும், சூசனை கட்டி போட்டு அடித்தது, ஷீலாவை க்ளோசெட்குள்ளேயே பூட்டி வச்சது, மற்ற பிள்ளைங்களை வந்து எழுப்பி நிற்க சொல்கிறது, அது எல்லாமே ஒரு தப்புன்னு உணர்ந்து ஒரு நாள் தெரிசா என்ன பண்ணுறேன்னா, அவளே போலீஸ்க்கு ஃபோன் அடித்து ஒத்துக்கிறாள், இத்தனை நாளாக நான் தான் இந்த பிள்ளைங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணேன், நான் ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு இருக்கேன்னு அவளே ஒத்துக்கிறா. இத்தனைக்கும் தெரிசா ஒத்துக்காட்டி போலீஸ்க்கு கூட தெரியாது தெரியுமா, உண்மையிலேயே சூசனை தெரிசா தான் கொண்டா, உண்மையிலேயே ஷீலாவை தெரிசா தான் கொண்டான்னு அப்படின்னு போலீஸ்க்கு கூட தெரியல. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் போலீஸ்க்கு அப்போ தான் தெரிய வருது, ஒரு அம்மா தான் அவளோட சொந்த ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிசாவுக்கு வந்து ஜெயில் தண்டனை தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஜெயிலுக்கு போகும்போது தெரிசாவுக்கு அப்போ 80 வயசு, அண்ட் இன்னைக்கு வரைக்கும் தெரிசா ஜெயிலில் தான் இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, தெரிசா வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க, அண்ட் இது வந்து ஒரு அன்சால்வ்ட் கேஸாகவே தான் இருக்கணும். ஆனால் கடைசியில் வந்து தெரிசாவே ஒத்துக்கிட்டாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க போல், ஓகே நான் செஞ்சது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்த்துருக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, கடைசியில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளால ஓகே தெரிசா பாவம், தெரிசா தெரியாமல் செஞ்சுட்டா, தெரிசாவை மன்னிச்சிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அவள் பண்ணது எதுவுமே மன்னிக்க முடியாத ஒரு தவறு தான். ஒரு அம்மா பிள்ளைங்களை அடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து போட்டு மாடு அடிக்கிற மாரிலாம் போட்டு அடிக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு பிள்ளைங்களை வந்து அடிக்கிறது இல்லைன்னா ஏசுறது வந்து யூஸ்வலாக அந்த பிள்ளைங்க அப்போ தான் ஒரு நல்ல பிள்ளைங்களா அவங்க மறுபடியும் அதே தப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். ஆனால் தினைக்கும் போட்டு அடிக்கிறது, தினைக்கும் காயப்படுத்துறது, இந்தமாரி கெட்ட வார்த்தையால் திட்டுறது வந்து உண்மையிலே ஒரு அப்யூஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தெரிசா நோரோட க்ரைம் கேஸ், ஒரு லாங்கான க்ரைம் கேஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சி யூ அகெயின் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, மேபி அனதர் க்ரைம் கேஸ்.